வெல்கம் பேக் டு கருணா ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ இந்த நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் புலன் விசாரணை. அதனால புலன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இனிமேல் நம்ம சாட்டர்டே வந்து புதுசு புதுசாக கேமை வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து புலன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டுட்டேன். ஸோ என்னடா இது புலன் விசாரணை, பேர் எதுக்குறா இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமை வந்து புலன் விசாரணை பண்ணி தான் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். நிறையா விஷயத்தை ரிசர்ச் பண்ணி தான் வந்து ரிவ்யூவும் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து புலன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு நேம் வந்து நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம். ஸோ பட் ஃபன்னியாகவும் இருக்கணும், அது போக வந்து நம்ம டாபிக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலன் விசாரணைன்னு வச்சிருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு புலன் விசாரணை ஒரு வேற லெவல் கேமை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ஒரு கேமை பார்க்கும்போதே வந்து அற்புதமாக இருக்குது. ஸோ எப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஜிடிஎஃப் ஃபைவையும் பப்ஜியையும் சேர்த்து வச்சு எடுத்த ஒரு கலவா மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு கேம் ப்ளே ஸ்டோரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து வரல. பட் இந்த ஒரு கேமோட பேர் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பங்க் ராயலே 2021 அப்படிங்கிற இந்த ஒரு பேர் தான். ஸோ பேட்டில் ராயல்லே வந்து பல விதமான கேம்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேம்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தோம்னாவே ஒரு யுகமே தேவைப்படும் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணி முடிக்க. ஸோ அந்தளவுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 கேம் சொல்லலாம், லைக் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், இன்னும் ஒரு சில கேம் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேம் லிஸ்ட்டில் தான் இதுவும் வந்து சேரும். ஸோ பிகாஸ் வந்து இந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் உள்ள ஒரு கேம் வந்து ரொம்பவுமே கஷ்டம்தான் தயாரிக்கிறது. அப்படியே தயாரித்தாலும் நிறையா காப்பிரைட் இஷ்யூலாம் வரும். ஸோ இவங்க என்னோட மெத்தட் யூஸ் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கேமை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை பிசியில் கொடுக்கறதுனா ஈஸியாக பண்ணிடலாம், பிகாஸ் வந்து நிறையா பிசி யூசர்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிராஃபிக்ஸை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம். பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸை கொண்டு வந்து சேர்க்கறதுனா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து இந்த ராயல் பங்க் ராயல் 2021 அப்படிங்கிற இந்த ஒரு கேமை வந்து நிரூபிச்சு காட்டிருச்சு. ஸோ வேற லெவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு கேமோட கிராஃபிக்ஸை பார்க்கும்போதே தெரியுது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிபியோ அல்லது எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய எம்பி கொண்ட ஒரு கேமு. எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 GB மேலே தான் இந்த கேம் வரும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 GB மேலே தான் இந்த கேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கிராஃபிக்ஸு, அதுவும் பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் லைட்லாம் எரிகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பப்ஜி ஃப்ரீ ஃபயரில் கூட இந்த அளவுக்கு நம்மளால் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அவ்வளோ ஒவ்வொரு சின்ன இடத்த விடாமல் பயங்கரமாக கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மூவ்மெண்ட்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஜஸ்ட் இது ஒரு நான் கேம் ப்ளே பண்ண வீடியோ கிடையாது, இது ஒரு வீடியோ எனக்கு கிடைச்ச ஒரு வீடியோ. நான் இதை கேம் ப்ளே பண்ணி எனக்கு பார்க்கல, பிகாஸ் வந்து இந்த கேமே ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் அங்கே பாருங்கள் கேஸ் லைட்டெல்லாம் எரிய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு லைட்லலாம் வந்து விட்டு விட்டு எரியுது. அந்த கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அது போக ரொம்ப ரியாலிட்டியாக வந்து இருக்குது. ஸோ 2052 இருக்கிற மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேமு ரொம்பவுமே வந்து எதிர்பார்ப்பாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இந்த கேம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாட தான் போகிறேன். ஸோ இந்த ஒரு கேமுக்கு யாரால வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஸோ இந்த ஒரு கேமு எந்த கேம் கூட வந்து போட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பப்ஜி கூட வந்து கால் ஆஃப் டியூட்டி போட்டி போடும், ஃப்ரீ ஃபயர் கூட வந்து வேறு ஏதோ கேம்ஸ் வந்து போட்டி போடலாம். பட் அந்த மாதிரி இந்த கேம் கூட எந்த ஒரு கேம் வந்து போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கறதுக்கு ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்குது, வேறு எந்த கேம் மாதிரியும் எனக்கு தெரில. ஜஸ்ட் ஃப்ரீ ஃபயரில் கலர் செட்டிங் பண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு கேமு. பட் ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்த கலர் செட்டிங் கிடையாது, இந்த ஒரு கேமில் கலர் லைட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் தவிர, மற்றபடி எல்லாமே அந்த மூமெண்ட்டு, ஸோ அந்த கேரக்டரைசேஷனு எல்லாமே பார்க்குறாங்க. அதில் கூட ஃப்ரீ ஃபயரில் வர ஒரு கேரக்டர் மாதிரி தான் இந்த பொம்மை கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ், எல்லா அந்த கேம் பிளே, அந்த மூமெண்ட் ஸ்டைல் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இந்த ஒரு கேம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கூட போட்டி போடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே தவிர பப்ஜி சைடில் இந்த கேம் வராது. ஸோ அது வந்து பப்ஜினாவே வந்து ஒரு 2 GB இருந்தால் மட்டும்தான் வந்து பப்ஜி சைடே நம்ம கொண்டு போகணும். பப்ஜி கூட கம்பேர் பண்ணணும்னாவே நம்ம வந்து ஒரு 2 GB கேம்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து பப்ஜி கூட கம்பேரே பண்ணணும். ஸோ இந்த ஒரு கேம் வந்து ஒரு ஜிபி இல்லைனா 1.5 GBக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த ஒரு கேமை ஃப்ரீ ஃபயர் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் எல்லாமே இருக்குது பார்க்க. ஸோ அதனால் இந்த ஒரு கேமை, அந்த வானம் கூட பாருங்கள், வானம்லாம் சூப்பராக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே கிராஃபிக்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ் கரெக்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்து இதுக்கு பக்காவான ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த உள்ள. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு புலன் விசாரணையில் எந்த ஒரு கேம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 6 மந்த்ஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆன கேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன்.
ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னா ஆம் குக்கன் அவங்க வந்து நம்மளோட மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர், ரொம்ப பெரிய சப்போர்ட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஸ்கேர்ஃபால் கேம் வந்து ரிவ்யூ பண்ணுங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பழைய கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ உட்காந்து நான் பப்ஜி இப்படி இருக்கு, பப்ஜி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் அந்த பழைய கேம்ஸ் பற்றிலாம் நம்ம தேவையில்லை. ஸோ புதுசாக இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து சொல்லுங்கள், இல்லைனா நானே சொல்கிறேன். ஸோ என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது கேம்ஸ், என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து புதுசாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு சாட்டர்டே மூமெண்ட், அதாவது சாட்டர்டே இந்த புலன் விசாரணை அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசு புதுசாக கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரிப்ளையும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ இந்த சொல்ல வர டாட்டா பாபா, சீ தி நெக்ஸ்ட் வீடியோ.